ஹலோ வணக்கம். இன்னைக்கு சிம்பிள் தேசி செஃப்ல நம்ம பொரிய வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல கடாயில வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் 2 மேஜை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம இப்போது நிலக்கடலையை வறுக்க போகிறோம். நிலக்கடலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மொறுமொறுப்பாக வறுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை பொரியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் நான் 1 கப் பொறுக்கி 2 மேஜை கரண்டி அளவுக்கு நிலக்கடலைகள் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா நான் 2 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இது வந்து ஓரளவுக்கு ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து வெடித்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். இது எல்லாமே உங்கள் பொரிக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் பொரிக்கி 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லா பொரிய வந்து அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வறுத்துடணும். நீங்கள் இது பண்ணும் பொழுதே வந்து உங்கள் பொரி வந்து பயங்கர கிறிஸ்பி ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து மற்ற எல்லா கலவையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடணும். இப்போது மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி. Thank you.